ரஜினிக்கு மதிப்பு கொடுத்து சூர்யா சொன்ன அந்த வார்த்தை இதையெல்லாம் கண்டுக்காமல் ரஜினி செய்த எச்ச வேலையால் கடுப்பான ரசிகர்கள் தொடர்ந்து தன் படங்களில் கமலை அசிங்கப்படுத்தும் மாரி செல்வராஜ் காரணம் என்ன தெரியுமா இலவச உணவு கொடுப்பதை தடுக்கும் சூரியின் ஹோட்டல் ஊழியர்கள் மதுரையில் பரபரப்பு பிக் பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சியில் ஜோடியாக பங்கேற்கும் டாப் நடிகரும் அவருடைய வருங்கால மனைவியும் ஆச்சரிய தகவல் இதோட சேர்த்து இன்னும் நிறைய செய்திகள் உள்ள இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நைன்டி சிக்ஸ் பட டைரக்டர் பிரேம்குமார் டைரக்ஷன்ல நடிகர் கார்த்தி நடித்திருக்க படம் தான் மெய்யலகன் கார்த்தியுடைய இருபத்தி ஏழாவது படமான இந்த படத்தை பூர்யா ஜோதிகாவின் தயாரிப்பு நிறுவனமான டி என்டர்டைமெண்ட் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்துல வந்து அரவிந்த் சாமி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு மேரும் ஸ்ரீதிவ்யா ராஜ் கிரண் உள்ளிட்டோரும் இதில் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த படத்தில இசை வெளியிட்ட விழா நேற்று வந்து கோயம்புத்தூர்ல மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றிருந்ததாக சொல்லப்படுது ஸோ நைட் சிக்ஸ் படத்துக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் கோவிந்த் வசதா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருந்தாரு ஸோ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு பிறகு ஒரு தமிழ் படத்துடைய பாடல்கள் எல்லாமே வந்து ஆடியோ லோன் ரிலீஸ் பண்றாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டு ஆடியோ லான்ச் அப்போ ஒரு சில பாடல்கள் இல்லாட்டி ஆடியோ லான்ச்சுக்கு முதல்ல எல்லா பாட்டும் ரிலீஸ் ஆயிரும் ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் அப்படின்றதுக்காக பழைய இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அதே பாட்டை வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்க சோ இந்த படத்துடைய பாடல்கள் வந்து சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகல ஆடியோ லான்ச் அன்னைக்கு தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த இசை வெளியிட்டு நடிகர் சூர்யா வந்து கலந்துகிட்டாரு ஏன்னா அவர்தான் தான் ப்ரொடியூசர் சோ அப்ப பேசிய சூர்யா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கங்குவா படம் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரின் கடின உழைப்பாட உருவாகியிருக்கு இருக்கு சோ இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருந்தாங்க ஆனா அன்றைய தினத்துல மூத்தவர் நாம் பிறக்கும் போதே சினிமாவில் நடிக்க தொடங்கியவர் தான் ரஜினிகாந்த் அதுவும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படமும் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அதனால சூப்பர் ஸ்டார் படம் வர்றதுதான் சரியா இருக்கும் சோ கங்குவா ஒரு குழந்தை அது எப்போது ரிலீஸ் ஆகுதோ அப்போதான் அதுக்கு பிறந்த நாள் சோ அன்றைய தினத்தை பண்டிகையாக நீங்க கொண்டாடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சூர்யா தெரிவிச்சிருந்தாரு சோ இதன் மூலமாக தெரிய வந்து என்ன அப்படின்னா கங்குவா படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக போவதில்லை அப்படின்ற மாதிரி இப்ப அதிகாரப்பூர்வமாகவே சூர்யா சொல்றாரு சோ இதுக்கான மாற்று தேதியை வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தயாரிப்பு கேப்டன் ஞானவில் ராஜா கூட தெரிவிச்சிருந்தாரு சோ எந்த நேட்ட ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாப்போம் பட் இந்த இடத்துல சூர்யா வந்து அவருடைய பெருந்தன்மை வந்து காட்டியிருந்தாரு சோ அதாவது ஆயிரம் பேர் உழைப்புல உருவான ஒரு படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் திரைப்படம் சோ அது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா ரஜினிகாந்துக்கு சூர்யாவையும் தெரியும் அதை தாண்டி இயக்குனர் சிறுத்த சிவாவையும் தெரியும் சோ அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த படம் இவ்வளவு பெரிய எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த படத்தை அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அதாவது இவ்வளவு பெரிய உழைப்பு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் எடுக்கப்பட போற ஒரு திரைப்படம் தமிழ் சினிமாவை கிட்டத்தட்ட ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போக போற ஒரு திரைப்படம் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் பொழுது போட்டிக்கு நானும் ஒரு கீழ்த்தரமான புத்தி ஏன்னா சூர்யா வந்து இந்த இடத்துல வந்து ரஜினிகாந்த் வழிவிட்டதா அவர் வந்து ஐம்பது வருஷமா இருக்காரு அந்த புகழ்ச்சிக்கு ரஜினிகாந்த் சொந்தக்காரரா சொந்தக்காரா கருத்துக்களை வாயிலாக தெரிவிச்சுக்க தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக வளம் வந்தவர் சூரி காமெடி நடிகராக தொடர்ந்து திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்த இவர்

ஸ்டோரியுடைய அந்த அம்மா ஹோட்டல் உணவக ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து தடுத்து வந்து மக்களுக்கு இலவச உணவு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து திருப்பி அனுப்பிட்டாங்களாம் சோ இதுக்கு வந்து இந்த அரசு மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளும் பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா சோ இது பற்றி சூரிய வந்து விளக்கம் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கும் ஏன்னா இவங்க வந்து இலவச உணவு கொடுத்து அவங்களுடைய ஹோட்டல் வந்து நஷ்டத்துல போகும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணிருக்கலாம் இருந்தாலும் இலவச உணவு கொடுக்கறத வந்து பாராட்டு தான் வேணும் எத்தனை பேர் வந்து சூரிய உணவகத்துல பணம் கொடுத்து சாப்பிட இல்லாத அளவு கூட இருப்பாங்க நிறைய பேர் அவ்வளவு பணம் கொடுக்க இல்லாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இலவச உணவு அப்படின்றது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதையே சூரியுடைய ஹோட்டல் ஊழியர்கள் வந்து தடுத்தாங்க அப்படின்னு தெரியல சோ இதுக்கு வந்து சூரிய என்ன விளக்கம் கொடுக்க போறாது சூரியக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாம நடந்துச்சா அப்படின்னு தெரியல இதுக்கு சூரிய விளக்கம் கொடுக்கற வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சமூக வலைதளங்களை சூரியக்கு எதிராக எதுவும் கருத்துக்களை சொல்ல வாய்ப்பு இருக்கு சோ அது வந்து சூரியுடைய இப்ப இருக்க கேரியருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பாகவும் அமையும் அதனால சூரியனுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கார்த்தி ரீமாசன் ஆண்ட்ரியா பார்த்திபன் நடிப்புல செல்வராகன் டைரக்ஷன்ல வெளியான படம் தான் ஆயிரத்தில் ஒருவன் ரிலீஸ் ஆன டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதுவும் ஒரு பிரபல வெப்சைட் ஒன்று இப்ப வந்து அவங்க யூடியூப் சேனல் வச்சு பெரிய லெவல்ல வந்து சினிமா சம்பந்தமாக வாட்ஸ் எல்லாம் கொடுத்து தங்களை வந்து ஒரு பெரிய சினிமா அனாலிசிஸ் அப்படின்னு காட்டிக்கிட்டாலும் அவங்க அந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கு கொடுத்த ரிவ்யூ இருக்கே அது வந்து அவங்களுடைய சினிமா நாலேஜ் என்ன அப்படின்றது இன்ன வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும் அதாவது ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சுக்கு ஜீரோ வந்து அவங்க ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க அந்த வந்து நிறைய ரசிகர்கள் வந்து ரேட்டிங்கை பார்த்து படம் பார்க்க போவாங்க ஸோ இவங்க ரேட்டிங்கை பார்த்துட்டு இந்த படம் வந்து மண்ணை கவிரிச்சு தான் போல அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனால் அந்த படம் இன்ன வரைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு இருக்க ஒரு படம் அதோடைய பாகம் இரண்டு எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆக வேண்டிய ஒரு படத்தை வந்து ஆக வச்சுட்டாங்க நம்ம ரசிகர்கள் ஸோ இதனால தான் கார்த்தி கூட ஒரு மேலை நிகழ்ச்சி எப்போ சொல்லியிருப்பாரு தெலுங்கு ஆடியன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா தெலுங்குல வந்து இந்த படம் ஹிட் ஆனிச்சு தமிழ்ல வந்து மண்ணை கவி இருந்தாலும் தெலுங்குல வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் சோ கார்த்தி வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு அந்த டைம் வந்து அவர் இரண்டாவது மூணாவது படம்

போஸ்டர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில இப்போ வந்து சில்வர் ஆஃபன் சமீபத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவன் படத்தை நினைச்சு இப்பயும் அழுதுகிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது அந்த படம் கொடுத்த வலி ரொம்பவே அதிகமாக இருக்கு அதாவது வரலாற்று படங்களுக்கு அடித்தளம் போட்ட இந்த படத்துக்கு அதாவது தமிழ் சினிமாவில் வரலாற்று படம் அப்படின்னாலே அதுக்கு அடித்தளமே இந்த படம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு விண்டேஜ் பேக்ரவுண்டில் ஒரு வித்தியாசமாக காட்டியிருப்பாங்க அந்த படத்தை ஸோ அதுவும் லோ பட்ஜெட் இப்பெல்லாம் ஹை பட்ஜெட்டில் வரலாற்று படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரே சொதப்பி வச்சிருக்காங்க ஆனால் இங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி யாராலையும் கொடுத்துருக்க முடியாது சில்வர் இருக்கும் பட்சத்துல இந்த படத்தை வந்து இப்ப வந்து வரலாற்று பட இயக்குனர்னு தாங்க சொல்லிக்கிற வரலாற்று படங்களை எடுக்கிற ஒரு சில இயக்குனர்கள் கூட இந்த படத்துக்கு ஒரு நன்றியோ இந்த படத்தை பத்தி ஒரு அப்ரிசியேஷன் போஸ்டுமே போட்டு நான் பார்த்ததே கிடையாது சோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க சோ அத நினைச்சு இன்னும் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி செல்வராகன்னு சொல்லியிருந்தாரு சோ செல்வராகவனை கொண்டாட வேண்டிய டைம்ல எல்லாம் கொண்டாடி இருந்தோம் அப்படின்னா இப்ப வந்து அவர் நடிகராக வந்து எல்லா படத்திலேயும் தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டார் ஒரு நல்ல ஒரு இயக்குனராக இருந்திருப்பாரு ஆனா அவர் கொண்டாட வேண்டிய டைம்ல வந்து நாங்க கொண்டாடாம பத்து வருஷம் கழிச்சு அவருடைய படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் அப்படின்றத எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு ஸோ ஆயிரத்தி படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம் மன்னக விரிச்சு அதுக்கான காரணம் எது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது கீழே கமன்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க நாகாஷ்மின் டேரக்ஷன்ல பிரபாஸ் நடித்து வெளியான ஒரு திரைப்படம் தான் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் இந்த படம் உலக அளவுல மிகப்பெரிய வசூல் சாதனை படிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பிரபாஸ் வந்து பாகுபலி பாகம் இரண்டுக்கு பிறகு ஒரு சரியான ஒரு ஹிட் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவருடைய திரைப்படங்கள் ஓரளவு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய ப்ராப்ளம் பார்த்திருக்காரு ஆனா பெரிய ஹிட் அதாவது ரிவ்யூஸ் வைஸாவும் நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு பாராட்ட பெற்று கலெக்ஷன் வைஸாவும் நல்ல ஒரு

வெற்றியை பார்த்த ஒரு திரைப்படம் தான் இந்த தங்கல் திரைப்படம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடிகளை பெற்று வேர்ல்ட் வைட்ல வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கு அதுலயும் இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட எழுபது கோடி பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி சொன்ன திரைப்படங்கள் எல்லாம் பெரிய பட்ஜெட்ல எடுத்த திரைப்படங்கள் ஆனா இதுக்கு வந்து எழுபது கோடி பட்ஜெட் தான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி என்றது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கலெக்ஷன் அப்படின்னு அதாவது தரமான படம் கொடுக்கும் பொழுது அந்த படத்துக்கு வந்து நாங்க கூட எல்லாம் செலவழிக்க தேவையில்லை நல்ல படத்தை வந்து குறைஞ்ச பட்ஜெட்ல கொடுத்தாலும் படம் நல்லா இருந்தா கலெக்ஷன் அல்லோ அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் இந்த தங்கல் திரைப்படத்தை ஒரு முக்கியமான ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து வேர்ல்ட் வைடா அதை தாண்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சைனா விட்டு மற்ற எல்லா இடத்துலயும் வந்து கிட்டத்தட்ட அஞ்சூறு டு அறுநூறு கோடி தான் கலெக்ட் பண்ணி இருந்துச்சா ஆனா சைனால மட்டும் இந்த படம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு டு ஆயிரத்தி முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கிட்டத்தட்ட மத்த இடங்கள்ல அதை இந்தியா உட்பட மத்த இடங்களை கலெக்ட் பண்ண எல்லா கலெக்ஷனை டபுள் மடங்கு கலெக்ஷன் சைனால பண்ணிருக்கு ஆனா ஏன் பண்ணிச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது சைனால எப்படி பண்ணிச்சு அப்படின்றது உண்மையாகவே ஒரு நம்பப்படாத ஒரு விஷயமாக விஷயமாகத்தான் இருக்கு சொல்ல பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் உடைய சீசன் எட்டு இன்னைக்கு தொடங்க இருக்கு தமிழ்ல இல்ல தெலுங்குல சோ நாகார்ஜுனா தான் இதை வந்து தொகுத்து வழங்குறாரு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பிக்கும் விதமாக அவருடைய மகன் மற்றும் இப்ப மருமகளாக இருக்க சோபிதா துளிபாலா சோ இவங்க ரெண்டு பேரையும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள அனுப்ப போறாரு அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு செய்தி ஒண்ணு தெலுங்கு சினிமா வட்டாரங்கள ஒரு பேசுபொருள் ஆகியிருக்கு ஜஸ்ட் வந்து ஒரு கெஸ்டா தான் போறாங்களா அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியில கண்டஸ்டன்ஸா போகல இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக போக போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி ஒன்னு இப்ப தெலுங்கு மீடியால வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு

ரசிகர்கள் மத்தியில கலவையானு கூட சொல்ல முடியாது நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் வாங்கிருந்துச்சு இப்போ வந்து படை வீரன் வானம் கொட்டட்டும் போன்ற திரைப்படங்களை டைரக்ட் பண்ண தனா டைரக்ஷன்ல ஹிட்லர் அப்படின்னு ஒரு படத்துல வந்து விஜய் ஆண்டனி நடித்து வர்றாரா சோ இதுல வந்து ரியா சுமன் வந்து நாயகியாக நடிச்சிருக்காங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் சரண்ராஜ் இந்த படத்துல ஒரு முக்கியமான பாத்திரத்துல நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுமையாக இப்ப முடிஞ்ச நிலையில தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது சோ செந்தூர் பிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கும் இந்த படத்துல கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்களா சோ இந்த படத்துல படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து முன்னதாக ஆல்ரெடி வெளியாகி இருந்துச்சு சோ இந்த நிலையில இந்த படம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு வரும் அப்படின்ற மாதிரி இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க சோ இந்த வருஷம் விஜய் ஆண்டனிக்கு இது மூன்றாவது படம் சார் இந்த படமாவது அவருடைய அந்த பிளாப் ஸ்ட்ரீக்ல இருந்து மாற்றி அவர் வந்து வினிங் ஸ்ட்ரீக்குள்ள கொண்டு போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி இருந்து பார்ப்போம் அதை தாண்டி விஜய் ஆண்டனி ஆரம்பத்துல நடிக்க தொடங்கின கால வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணியிருந்தாரு அதன் மூலமாக தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டு இருந்தார் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா படம் நடிக்கணும் அப்படின்றதுக்காக ஏனோதான படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து எங்களுக்கு வந்து இருக்கு உங்களுக்கும் அதே சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழ கமன்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க மேலும் விஜய் நடிப்பில் இதுவரைக்கும் வெளியான திரைப்படங்களை உங்களை கவர்ந்த திரைப்படங்கள் என்ன கீழ கமன்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப வேட்டையின் திரைப்படத்தை நடிச்சு முடிச்சிட்டாரு அதற்கான டப்பிங் பணிகள் இப்ப நடந்துட்டு இருக்கு அதனுடைய ப்ரோமோ வீடியோ டப்பிங்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன வீடியோ கூட ஒரு செம்மையான ஒரு பிஜிஎம் அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தள பக்கங்கள்ல வேட்டையின் திரைப்படத்துடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போட்டிருந்தாங்க சோ அது ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசின வசனங்களும் வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த டைம் தான் பாத்தீங்கன்னா நேற்று அது ரிலீஸ் ஆகுது நேற்று ஈவினிங் வந்து வெயில் ஓடியோலப்போ சூர்யா வந்து தங்குவா திரைப்படம் சூப்பர் ஸ்டார் படத்தோட வராது தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாரு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன நிலவரப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையின் திரைப்படம் ஒரு சோலோ ரிலீஸ் வெளியாக இருக்கு இந்த படம் கிளிக் ஆனிச்சு அப்படின்னா இன்னொரு ஜெயிலர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பா வந்து ஜெயிலே அறுநூறு கோடி கலெக்ட் பண்ணும் பொழுது ஞானவேல் ஒரு வித்தியாசமான டைரக்டர் டேரக்டர் சம்திங் ஏதாவது வித்தியாசமா கொடுத்திருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ அதனால இதோட கலெக்ஷனும் அதிகமாக அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பட் அதுக்கு படம் முதல் ஹிட் ஆகணும் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அடுத்ததாக ரஜினிகாந்த் வந்து இப்ப லோகேஷ் மனராஜ் டேரக்ஷன்ல கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு சோ டெய்லி வந்து ஈவினிங் வந்து அந்த படத்துல அடுத்தடுத்த ஆட் ஆகிற ஆக்டர்ஸ் பத்தி அப்டேட் பண்ணிக்கிட்டே

சொல்ல தோணுது பட் இப்ப வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது சோ அதன்படி சத்யராஜ் வந்து இதுல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு சோ ஆல்ரெடி வந்து நாங்க அந்த டிஸ்கோவையும் இந்த படத்துல வர்ற அந்த முக்கியமான அஞ்சு கேரக்டர்ஸ் பத்தியும் சொல்லியிருந்தோம் அவங்களுடைய பேரும் டிஸ்கோ வேர்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்லயும் அவங்களுடைய பேர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் சோ அதன்படி சௌபின் ஷாஹிர் மற்றும் நாகர்ஜுனோட பேர்கள் தான் அந்த பேர்ல ஸ்டார்ட் ஆகுது சோ இன்னும் அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்க ஸ்டார்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அமீர் கான் மற்றும் கணர் நடிகர் உபேந்திரா இருக்காரு சோ அதுக்கடுத்துதான் ரஜினிகாந்த்

வந்து அடுத்த ஆண்டே வந்து ஹிந்தில தியாகி அப்படின்னு சொல்லி பேரிடப்பட்டு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சோ அந்த படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேர் தயால் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரபல இயக்குனர் பி மாதவன் டைரக்ஷன்ல தமிழ்ல வெளியான திரைப்படம் தான் சங்கர் சலீம் சைமன் சோ அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேர் வந்து சைமன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி தான் கூலி படத்துல கூட நாகர்ஜுனா வந்து சைமன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் தான் தி சோ அந்த படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேர் வந்து ராஜா என்கிற ராஜசேகர் சோ அதே போலதான் இந்த கூலி படத்துல கூட சுமார் முப்பத்தி எட்டு வருஷம் கழித்து சூப்பர் ஸ்டார் கூட இணையர சத்யராஜுடைய பேரும் ராஜசேகர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ அவருடைய பழைய திரைப்படங்கள்ல இருந்த கேரக்டர் நேம்ஸ் வந்து கூலி படத்துல இருக்க கேரக்டர்ஸ்க்கு வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு சோ அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் வரட்டும் என்ன மாதிரி பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்து இதை வந்து இந்த ஃபேன்ஸ் தியரிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வைப்போம் இதை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி திரைப்படத்துக்கு வேட்டியன் திரைப்படத்துக்கு ரெண்டு எந்த திரைப்படத்துக்கு நீங்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க விடாமுயற்சி குட் பேட் அக்லி

வந்து அஜித் அடிச்சிருக்கார் சோ சிவாக்கும் அஜித்துக்கும் வந்து எப்பயுமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு சிவாக்கும் ரசிகர்களுக்கு தான் பாண்டிங் இல்லையே தவிர சிவாக்கும் அஜித்துக்கு வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு சோ வீரம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீட்டான ஒரு ஆவரேஜ் ஹீட்டான ஒரு படம் வேதாளம் விவேகத்துடைய நிலைமை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சோ விசுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ஃபேமிலி சென்டிமெண்ட்டை வச்சு ஒப்பேற்றிட்டார் சிறுத்தர் சிவா சோ அதுக்கு அடுத்ததாக அண்ணாத்தே டைரக்ட் பண்ணியிருந்தார் அதனுடைய நிலைமை என்ன அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் என்ன ஆனாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னால் ரஜினிகாந்த் உடைய ஜெயிலர் படத்துக்கு தமன்னா உடைய பாட்டை வச்சு தான் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ரஜினி ஸ்ரீகாந்த் எழும்பி டரினி திருத்த சிவா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது சோ இப்போ வந்து சூர்யா வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல கங்குவா எடுத்துட்டு இருக்காங்க சோ அந்த படம் எப்படி வருது அப்படின்னு பாப்போம் சோ அந்த படம் வந்த பிறகு தான் அஜித் வந்து இந்த முடிவை கண்டிப்பா எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சிறுத்த சிவா கூட மறுபடியும் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்றது அப்படின்றது பிடிக்கல ஏன்னா அஜித்துக்கு ஒரு தனி லுக் இருக்கு அந்த லுக்கா எடுத்தவரே வந்து நம்ம சிறுத்த சிவா அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இவன் விடாமுயற்சியா இருக்கட்டும் குட் பேட் அக்லியா இருக்கட்டும் ரெண்டுலயும் அஜித்தோட லுக் வந்து பாத்தீங்கன்னா பழைய அஜித் மாதிரி ரொம்ப கிளாஸா இருப்பாரு ஆனா சிறுத்தை சிவா கிட்ட போனார் அப்படின்னா அஜித்த வந்து அப்படியே மாத்தி அதான் ரசிகர்களுக்கு எப்படி ரசிகர்கள் வந்து அஜித்த பார்த்து அஜித் ஃபேன்ஸா மாறினாங்களோ அத அந்த லுக் அப்படியே உள்டாவா மாத்திடுவாரு சிறுத்தை சிவா அதனால வந்து நிறைய அஜித் ரசிகர்களுக்கு சிறுத்தை சிவாவை பிடிக்காது சோ அதனால இந்த தங்குவா படம் எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்து தான் அஜித் வந்து சிறுத்தை சிவாக்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா அடுத்த வருட பிற்பாதியில அதான் செகண்ட் ஹாஃப்ல தான் இதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் மற்றும் ஷூட்டிங் தொடங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ அப்படி சிறுத்தை சிவா அஜித் கூட ஜாயின் பண்ணார் அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஐந்தாவது படங்க சோ

இயக்குநராக மாறி செல்வராஜ் நுழைந்த பிறகு கமல் மீது ரொம்ப வஞ்சகத்தோட தான் இருந்திருக்காரா அதுலயும் இயக்குனர் ராம் கிட்ட தான் இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு சோ அந்த சமயம் கமல் நடித்து வெளிவந்த தேவர் மகன் படத்தை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்து ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருந்தாரா இவர் அதுல வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து எழுதும் ஒரு பையனின் பகிரங்கமான கடிதம் அப்படின்னு தொடங்கி மிஸ்டர் கழவாணி காமன் மேன் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் வந்து வருத்தெடுக்கும் விதமாகத்தான் மாரி செல்வராஜ் வந்து அதை எழுதியிருந்தாராம் சோ அதோட விடாம இயக்குநராக முதன் முதல எடுத்த பரியரும் பெருமாள் ரிலீஸ் சமயத்துல கூட கமல்ஹாசனுடைய பாபநாசம் படத்தை வந்து விமர்சி

வயசுல வந்து கமலால எதுவும் பாதிக்கப்பட்டிருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு சோ அதனாலதான் அவர் இந்த வேலை பாக்குறாரா இல்ல கமல் வந்து இவர் சொல்ற மாதிரி இவங்க தான் பாருங்க அதிகமா ஜாதி பத்தி பேசுறாங்க இப்ப தமிழ் சினிமால சோ இவர் சொல்ற மாதிரி இவங்களுக்கு எதிரான ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அடக்குன்னு ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஜாதி பத்தி நாங்க பேச விரும்பல சோ அதனால அதாவது கமல் அப்படி ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்றதால தான் அவர் மேல ஒரு வன்மத்தோடய சுத்திட்டு இருக்காரா இவர் அப்படின்னு சொல்லியும் ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்பின வண்ணம் இருக்காங்க பட் சோ அதனாலதான் அவர் எடுக்கும் ஒவ்வொரு படத்திலையும் கமலை வந்து வஞ்சம் தீர்க்கும் அளவுக்கு கோபத்தை காட்டிட்டு வர்றாரா அப்படின்னு சொல்லியும் ரசிகர்கள் வந்து கேள்வி எழுப்பினும் இருக்காங்க கமல்ஹாசன் கூட வாழைப்படத்தை பத்தி இதுவரைக்கும் எதுவுமே பேசல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சோ அதுலயும் ஆதி செல்வராஜ் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களையும் அழைத்து வாழைப்படத்தை வந்து போட்டு காட்டியிருந்தாரு ஆனா கமல்ஹாசன் கிட்ட மட்டும் அந்த படத்தை காட்டவும் இல்ல கேட்கவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு சோ அந்த அளவுக்கு கமல் மேலே ஒரு கோபமா இருக்கிறார் அப்படின்றது மூலமாக தெரிய வந்திருக்கு பட் அந்த கோபத்தின் வெளிப்பாட காட்டுறாரு பட் எதுக்கு அந்த கோபம் அப்படின்றது இது வரைக்கும் காட்டல காட்டாம இவர் தொடர்ந்து இதே மாதிரி கோபத்தை காட்டிட்டு இருந்தார் அப்படின்னா எல்லாருமே இதான் சொல்லுவாங்க ஜாதி வச்சு

எல்லா படத்துலயும் அந்த மாஸ் அந்த தளபதி விஜயோட அந்த போஸ்டரை வச்சே அந்த லிரிக்கல் வீடியோ வந்து டிசைன் பண்ணிருக்காங்க சோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு கிட்டத்தட்ட லியோ படத்துல வந்து தளபதியோட இன்ட்ரோ கார்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல வந்து இன்னும் இரண்டு பாடல் இருக்கு அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு வந்து சமீபத்தை இன்டர்வியூல சொல்லியிருக்காரு சோ இன்னும் இரண்டு பாடல் அதை தாண்டி ஒரு ரீமிக்ஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பாடல் அது படத்துல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அந்த பாடல் தான் திரிஷா வர போறாங்களா இல்ல இந்த மட்ட பாடல்ல தான் திரிஷா டான்ஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஒரு இளையராஜா சாங் வந்து ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அது என்ன சாங் இருக்கும் அப்படின்னு பாக்கிறதுக்கும் ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது நீங்க படம் பார்க்கும்போது தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கூட வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு அதை தாண்டி இன்னொரு ரீமிக்ஸ் இருக்கு அதாவது விசில் போட்ட பாட வந்து பிரேம்ஜி அமரன் வந்து ரீமிக்ஸ் பண்ணிருக்காரு யூஷுவலா வந்து வெங்கட் பிரபு படங்கள் எல்லாத்துலயுமே யுவன் மியூசிக் பண்ணுவாரு பிரேம்ஜி வந்து அதுல ஒரு ஹிட்டான ஒரு பாட வந்து ரீமிக்ஸ் பண்ணுவாரு அந்த வகையில விசில் போட வந்து ரீமிக்ஸ் பண்ணிருக்காரா அதிகமா வந்து அந்த படத்துல கடைசியில வந்து அந்த ப்ளூ பஸ் ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதை தாண்டி இதுல வந்து எந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸும் இல்ல அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருக்காரு

அதுல வந்து தோனி விளையாடுறத வந்து இவங்க ஜஸ்ட் வந்து படத்துல காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ அந்த ஃபுட்டேஜ் அதாவது மேட்ச்ல நடந்த அந்த ஃபுட்டேஜ் வந்து காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ தோனியுடைய கேமியோ இதுல இல்ல அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கு அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு டைம் டிராவல் படம் இல்ல அப்படின்றதையும் வெங்கட் பிரபு வந்து ஒத்துக்கிட்டாரு சோ இதனால வந்து இது ஒரு டைம் டிராவல் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தாங்க ஒரு சைஃபை மூவி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்ல இது ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் மூவி அப்படின்னு இப்போ ஒத்துக்கிட்டாங்க சோ அந்த ஒரு மைண்ட் செட்லயே போய் படத்தை பாருங்க தேவையில்லாம வந்து இது ஒரு சைஃபை ரேஞ்சுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படின்றத வெங்கட் பிரபுடைய கருத்தா இருக்கு இதை தாண்டி இன்னொரு சர்ச்சையும் கிளம்பி என்ன அப்படின்னா இந்த லோகேஷ்கர் ராஜ் டேரக்ஷன்ல கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த விக்ரம் படம் தான் தமிழகத்தில் அதிக வசூல குவித்த படம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கு பிறகு வெளியான பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று லியோ ஜெயிலர் ஆகிய படங்களும் தமிழகம் மட்டும் இல்லாமல் உலக அளவில் கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கு மேல வசூல் செய்திருந்த படங்களாக இருக்கு ஸோ இருந்தாலும் அந்த படங்களுடைய தமிழக வசூல் எவ்வளவு அப்படின்றத பத்தி யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது ஸோ இதனிடையே வந்து பாத்தீங்கன்னா கோட் படத்துடைய தயாரிப்பாளர் ரச்சினா கல்பதி சமீபத்தில் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரையில லியோ படம் வரும் வரைக்கும் பிகில் படம் தான் அதிக வசூல் பெற்ற ஒரு படமாக இருந்துச்சு

செய்த படமாக இருக்கு சோ கோட் படம் வரட்டும் என்ன மாதிரி வசூல் செய்ய போது அப்படின்னு சொல்லி பொறுத்து பாப்போம் இதை தாண்டி இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கீழ கமெண்ட்ஸ் வாயில் ஆத்திரிங்க இதோட இந்த சினிமா செய்திகள் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இந்த செய்திகள் தொடர்பான கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயில் ஆத்திரிச்சு மேலும் இது போன்ற சினிமா செய்திகள் பெற்றுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ